ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் கிரேக்க தத்துவஞானியான அரிஸ்டாட்டிலோட வார்த்தைகளை தான் பார்க்க போகிறோம். ஒருவர் தான் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறிந்திருப்பது மட்டுமே போதாது, அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதையும் கூட அறிந்திருக்க வேண்டும். தனது அச்சங்களை வென்றவரே உண்மையிலேயே சுதந்திரமாக இருப்பார். சரியான இடத்தில் சரியான நபருக்கு எதிராக சரியான விதத்தில் சரியான நேரத்தில் சரியான கால அளவில் கோபப்படும் மனிதனை நாம் போற்றுகின்றோம். தன் எதிரிகளை வெல்பவனை விட தன் ஆசைகளை வெல்பவனே தைரியமானவன் என்று நான் எண்ணுகிறேன். அனுபவம் வாய்ந்த இளைஞர்கள் என்று யாருமே இல்லை. காலமே அனுபவத்தை உருவாக்குகிறது. நாம் ஒரு இலக்கை அடைய முயற்சிக்கும் போது மட்டுமே நம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். புத்திசாலிகளைப் போல சிந்தியுங்கள், ஆனால் சாதாரண நபர்களைப் போல பேசுங்கள். மேன்மை என்பது ஒரு விபத்தல்ல, அது எப்போதும் உயர்ந்த எண்ணம், நேர்மையான முயற்சி மற்றும் புத்திசாலித்தனமான செயல்பாட்டின் விளைவாகும். உங்களை நீங்களே அறிய உங்களுடன் நீங்களே நேரத்தை செலவிட வேண்டும். தனியாக இருப்பதற்கு நீங்கள் பயப்படக்கூடாது. உங்களை நீங்களே அறிவதே ஞானத்தின் தொடக்கமாகும். அமைதி போரை விட மிகவும் கடினமானது. யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம், அது எளிதானது. ஆனால் சரியான அளவில் சரியான நபருடன் சரியான நேரத்தில் சரியான நோக்கத்திற்காக சரியான முறையில் கோபப்படும் ஆற்றல் அனைவருக்கும் இல்லை, மற்றும் அது எளிதானதும் அல்ல. உங்கள் மகிழ்ச்சி உங்களை மட்டுமே சார்ந்துள்ளது. இயற்கை ஒரு நோக்கம் இல்லாமல் எதையுமே உருவாக்காது. அடிமைத்தனத்தை பற்றிய மிக மோசமான விஷயம் என்னவென்றால், இறுதியில் அடிமைகளே அதை விரும்புவார்கள். கல்வியின் வேர்கள் கசப்பானவை, ஆனால் அதன் பழங்கள் இனிப்பானவை. உடலை குணப்படுத்துவதற்கு முன் நீங்கள் முதலில் மனதை குணப்படுத்த வேண்டும். தனது அச்சங்களை வென்றவரே உண்மையிலே சுதந்திரமாக இருப்பார். நீங்கள் ஏதோ ஒன்றை அறிந்திருக்கிறீர்கள் என்பதற்கு உங்களால் அதை கற்பிக்க முடிகிறது என்பதே ஆதாரம். குணத்தை வடிவமைப்பதில் இசைக்கு நிறைய பங்கு இருப்பதால் அதை நாம் நம் குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டியது அவசியமாகும். வலியின்றி நம்மால் கற்றுக்கொள்ள முடியாது. கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளாதவன் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியாது. தீய மனிதர்கள் பயத்தால் கீழ்ப்படுகிறார்கள், நல்ல மனிதர்கள் அன்பினால் கீழ்ப்படுகிறார்கள். மகிழ்ச்சி என்பது நல்லொழுக்கத்திற்கான வெகுமதி. நீங்கள் எதையாவது புரிந்து கொள்ள விரும்பினால் அதன் ஆரம்பத்தையும் அதன் வளர்ச்சியையும் கவனியுங்கள். அதிகாலையில் எழுந்திருப்பது நல்லது, ஏனெனில் இது போன்ற பழக்கங்கள் ஆரோக்கியம், செல்வம் மற்றும் ஞானத்தை அடைய உதவுகின்றன. நம் நண்பர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ, அதை போலவே நாம் நம் நண்பர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். மனிதன் இலக்கை தேடும் ஒரு விலங்கு. அவன் தனது இலக்குகளை அடைய முயற்சித்தால் மட்டுமே அவனது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். வாழ்க்கையை ஒரே நேரத்தில் வாழவும் மற்றும் புரிந்து கொள்ளவும் முடியாது. அவனவனுக்கு உரித்தானதை அவனவனுக்கு வழங்குவதுதான் நீதி. குழந்தைகளுக்கு கல்வி புகட்டுவோர் பெற்றோர்களை விட பெருமதிப்புக்கு உரியவர்கள். பெற்றோர்கள் உயிர் மட்டுமே அளிக்கிறார்கள், ஆசிரியர்கள்தான் நல்வாழ்வு வாழும் கலையை கற்றுத்தருகிறார்கள். கடினமான உழைப்பிற்கு ஆதாயம் என்ற தூண்டுதல் தேவைப்படுகிறது. ஆதாயம் இல்லை என்றால் கடின உழைப்பும் வீண்தான். முனிவரின் மூளையில் கூட முட்டாள்தனம் ஒரு மூளையில் இருக்கும். பகைவனை அடக்குபவனை விட ஆசைகளை அடக்குபவனே வீரன். விமர்சனம் செய்பவனே நண்பன், கும்பிடு போடுபவனே உன் முதல் எதிரி.
அழகு உலகிலுள்ள எல்லா சிபாரிசு கடிதங்களையும் விட மேலானது. கலையின் நோக்கம் வெளிப்புற விஷயங்களை பிரதிபலிப்பதல்ல, உள்ளத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவது. உயிரினங்களில் மனிதனை சிறந்தவன், அவனது சிந்தனை திறன்தான் அதன் சிறப்பினை அவனுக்கு அளிக்கிறது. தைரியம் இல்லாமல் உங்களால் இந்த உலகில் எதுவும் செய்ய முடியாது. மரியாதைக்கு அடுத்து மனதின் சிறந்த பண்பு இதுவே. நல்ல விஷயங்களை கிரகித்து அவற்றை நம்மிடையே நிலை பெற்றிருக்க செய்வதுதான் நற்பண்பு. அனைவருக்கும் நண்பராக இருப்பது என்பது உண்மையில் ஒருவருக்கும் நண்பராக இல்லாததை போன்றது. உண்மையை கடைபிடிக்கும் மனிதன் அதிர்ஷ்டம் இல்லாதவனாக இருந்தாலும் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவான். தேவையில்லாமல் நிறைய நண்பர்களை வைத்திருப்பவனுக்கு உண்மையில் நண்பர்கள் இல்லை. பைத்தியக்காரத்தனத்தின் கலவையில்லாத ஒரு சிறந்த மேதை எவரும் இல்லை. வாழ்க்கையின் முற்பகுதியில் வெற்றி பெற சுறுசுறுப்பும் ஊக்கமும் தேவை. இறுதியில் வெற்றி பெற பொறுமையும் தன்னடக்கமும் தேவை. பெருந்தன்மையான குணம் எல்லா நற்குணங்களுக்கும் ஆபரணம் போன்றது. கனவு என்பது தூக்க நிலையில் சிந்தனை. செயல்பாட்டில் ஏற்படும் மகிழ்ச்சியானது அந்த செயலை முழுமை பெற வைக்கிறது. நம் எண்ணங்களுக்கு ஏற்றபடி வசதிகளை பெருக்குவதை விட நம் வசதிகளுக்கு ஏற்றபடி எண்ணங்களை குறைக்க முயல்வது நல்லது. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைக்கும் பாதுகாப்புகளில் சிறந்தது கல்வி. நல்ல மனிதர்களை கட்டுப்படுத்தும் சக்தி அன்புக்கே உண்டு. தனித்திறன் என்பது செயல் அல்ல, அது ஒரு பழக்கம். தன் பயங்களிலிருந்து மீண்டு வருபவன்தான் உண்மையில் சுதந்திரமடைகிறான். தாய்மொழியை செம்மையாக பயன்படுத்த தெரியாத எவருக்கும் பிற மொழியில் நல்ல புலமை வராது. நல்ல ஆரம்பம் வேலையை பாதியாக்கிவிடும். அறிவாளிகளுக்கு மட்டுமே வாக்கு சீட்டு என்றிருக்க வேண்டும். கல்வி கேள்வி அறிவின் புலமைகளை கொண்டவர்களால் மட்டுமே ஒரு சரியான தேர்தலை அமைக்க முடியும். ஒரு நகரம் நல்ல சட்டங்களால் ஆளப்பெறுவதை காட்டிலும் ஒரு நல்ல மனிதனால் ஆளப்பெறுதல் மேலாகும். இடர்பாடுகள் ஒருவனுக்கு உண்மையான நண்பர்களை எடுத்துக்காட்டும். ஒருவனுடைய மனம் தூய்மையாக இல்லாவிட்டால் பணமோ வலிமையோ அழகோ அவனுக்கு பயன்படாது. நம்பிக்கை என்பது ஒரு நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருந்துவிடக்கூடாது. மேலும் மேலும் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும். பேச நேரம் இல்லை என்றால் நம்பாதீர்கள், முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை. நம்முடைய நற்பண்புக்கும் நம்முடைய அறிவாற்றலுக்கும் ஏற்றபடிதான் நாம் அடையும் மகிழ்ச்சி இருக்கும். கௌரவத்தை பெற்றுவிடுவது பெரிதென்று அதற்கு தகுதியுள்ளவனாக இருப்பதுதான் முக்கியமானது. இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே, அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய். மனிதனை மனிதனாக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, இடையூறுகளும் துன்பங்களுமே. அன்பில் அச்சம் கலந்திருக்க முடியாது. நாம் கண்டு அஞ்சும் மனிதனிடம் நம்மால் அன்பு செலுத்த முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பாடி அண்ட் சோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.